மிக முக்கியமான கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வரும் என்னுடைய அன்பிற்குரிய நண்பருமான முனைவர் ஜிஆர்வி எட்வர்ட் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் ஐசோக் அருள்தாஸ் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ்துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், தமிழகத்தின் மிக முக்கியமான நீண்ட பாரம்பரியமிக்க கலை இலக்கிய அமைப்பான தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த மதிப்புக்குரிய தோழர்கள், இங்கே மிகச்சிறப்பாக காந்தி பற்றிய ஒரு அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கூடிய நண்பர் கங்கா மற்றும் அன்பார்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். காந்தி குறித்த இந்த கருத்தரங்கத்தில் உங்களோடு சில கருத்துக்களை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். காந்தி குறித்து இப்பொழுது பல்வேறு மட்டங்களில் ஒரு தீவிரமான மறுவாசிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனெனில் இங்கே பலரும் சொல்லப்பட்டது போல 2004 தினமணி பத்திரிகையில் ஒரு அக்டோபர் 2 அன்று என்னுடைய கட்டுரை என்று வந்த பொழுது பலரும் வியப்படைந்து நோக்கினார்கள், கடுமையாக விமர்சித்தார்கள், கிண்டல் அடித்தார்கள், சிரித்தார்கள், எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த நிலைமை என்பது எல்லா மட்டங்களிலும் மாறிக்கொண்டிருந்தது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லா மட்டங்களிலும் என்றால் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவிலும் மாற்றங்கள் நடந்தது. குறிப்பாக 2009 காந்தியினுடைய மிக முக்கியமான நூல் என்று சொல்லக்கூடிய ஹிந்த் சுயராஜ் புத்தகத்தினுடைய 100வது ஆண்டு 1909 அவர் முதலில் அவரை கொன்றவர்களில் ஒருவரான சாவர்காரை சந்தித்து லண்டனில் பேசிவிட்டு கப்பலில் திரும்பி வரும் பொழுது அவர் எழுதிய நூல் அது. சின்ன நூல் தான். முதலில் அவர் வந்து அதை ஹிந்தியில் எழுதுகிறாரு, பின்னர் மன்னிக்கவும், அவர் முதல்ல வந்து அவர் வந்து தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தியில் எழுதுகிறார். அதற்கு பிறகு அவர் அதை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்க்கிறார். அந்த நூல் வந்தபொழுது அது அவ்வளவு பெரிய அளவில் உலகளவில் கவனிக்கப்படவில்லை. உலகளவில் கவனிக்கப்படவில்லை, இந்திய அளவிலும் அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு நூலாகத்தான் இருந்தது. ஆனால் அதனுடைய 100வது ஆண்டு வந்தபொழுது, அந்த நூல் எழுதப்பட்ட 100வது ஆண்டு வந்தபொழுது உலகளவில் அது பெரிய அளவில் வாசிக்கப்பட்டு அது குறித்த ஆய்வுகள் பலவும் பேசக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இடையில் ஏற்பட்ட முக்கியமான பல மாற்றங்கள், குறிப்பாக சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு உலகம் ஒரு துருவ உலகமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சூழலில் கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம், அதன் விளைவாக ஏற்பட்டக்கூடிய பல்வேறு விதமான சமூக பொருளாதார மாற்றங்கள், இவைகளின் ஊடாக காந்தி குறித்த மறுவாசிப்பு எல்லா மட்டங்களிலும் தேவை என்கிற ஒரு உணர்வை மக்கள் அல்லது அறிஞர்கள் உணர ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அந்த சுயராஜ் அப்படிங்கிற கருத்தாக்கத்தையே அப்பொழுது மிகச்சரியாக புரிந்து கொண்டு பல்வேறு சிக்கலான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார்கள். சுயராஜ் என்று சொல்லும் பொழுது வந்து ஹிந்து சுயராஜ் என்று சொல்லும் பொழுது இந்தியாவின் அதாவது சுயராஜ்யம், அதாவது பிரிட்டிஷ் ஆளுகை இல்லாத சொந்தமாக ஆளக்கூடிய ஒரு ஆட்சி என்றுதான் அப்பொழுது பொருள் கொள்ளப்பட்டது. ஆனால் 2009 அந்த சுயராஜ் என்பதற்கு மேலும் பல அர்த்தங்கள் பேசப்பட்டன. சுயராஜ் என்று சொல்லும் பொழுது அதற்கு பல பொருள்களை கொள்ள முடியும். சுயமாக அந்த நாடு தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுதல் என்பது மட்டுமல்ல, நம்முடைய சுயத்தை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதும் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்பதை மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனெனில் இன்றைய இந்த ஒரு கன்சியூமர் உலகத்தில் பெரிய அளவில் இன்று பல்வேறு மட்டங்களில் இயற்கை சூழல்கள் இதெல்லாம் கெட்டழியக்கூடிய நிலையில், கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் மிகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவற்றை எதிர்கொள்வது என்பதை பொறுத்த மட்டில் முதலில் சுய கட்டுப்பாடு என்பது நமக்கு தேவை. சுய கட்டுப்பாடு இல்லாமல் நாம் இந்த இயற்கை வளங்களை அழித்தும் பல்வேறு வகையான சொகுசுகளுக்கு ஆட்பட்டும் நம்முடைய இந்த தேவைகளை
நாம் குறைத்து கொள்ளாவிட்டால் இந்த உலகம் அழிவது உறுதி என்கிற ஒரு கருத்தாக்கம் அவருடைய எழுத்தின் ஊடாக வெளிப்படுவது என்பதை பல்வேறு அறிஞர்களும் சுட்டிக்காட்டி எழுத தொடங்கினார்கள். 2010 வாக்கில் என்று நினைக்கிறேன், மதுரை பல்கலைக்கழகத்தில் இதே போன்ற ஒரு கருத்தரங்கம், அது காந்தி பற்றிய கருத்தரங்கம் கூட அல்ல, வேறு என்ன தலைப்பு என்று கூட நினைவில்லை. ஆனால் அப்பொழுது அந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருந்த நண்பர் ஹமி முஸ்தபா இன்றும் இங்கே அமர்ந்திருக்கிறார், எனவே அவருக்கு அது நினைவு இருக்கலாம். அப்பொழுது நான் காந்தி குறித்து, நான் போஸ்ட்மார்டனிசம் தொடர்பாக நிறைய புத்தகங்கள் எழுதி கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் காந்தியை ஒரு போஸ்ட்மார்டன் சிந்தனைக்கு உட்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அரங்கில் பலரும் சிரித்தார்கள். இன்று போஸ்ட்மார்டன் காந்தி என்கிற தலைப்பிலேயே இந்த கல்லூரியில் 3 பேராசிரியர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பதை பார்க்கும் பொழுது, எப்படி இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ரொம்பவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுதுதான் காந்தி ரொம்பவும் முழுக்க முழுக்க மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டிய ஒருவராக இருக்கிறார். அவர் குறித்து ரொம்பவும் சுருக்கித்தான் இங்கே பல விஷயங்கள் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய எல்லா சொற்களுக்குமே பல்வேறு விதமான பொருள்களும் உள்ளடக்கப்பட்டதாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் இங்கே வந்து கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்பார் ஒரு சொல்லை, ஒரு கருத்தாக்கத்தை. ஆனால் அந்த கருத்தாக்கத்திற்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது ரொம்ப சிக்கலாக இருக்கும். உதாரணமாக அகிம்சை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்னென்னா அந்த உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு, வன்முறை கூடாதுன்னு சொல்கிறாருன்னு நம்ம நினைப்போம். மாறாக அவருடைய எழுத்துக்களை ஆழ்ந்து படிக்கும் பொழுது தான் எதிரிகளை நேசிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தை அவர் முன்மொழிவது தெரியும். அதாவது எதிரிகளை நாம் வந்து வெறுக்க வேண்டும் என்பதுதான் இராணுவத்திலும் மற்ற இடங்களிலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம். ஆனால் நாம் எதிரிகளை எதிர்ப்பது என்பது வேறு, தனிப்பட்ட முறையில் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. எண்ணம் மட்டுமல்ல, அதை அவர் செயல்படுத்தியும் காட்டினார். அவர் எந்த பிரிட்டிஷ்காரர்களையும் அவர் வெறுத்தது கிடையாது. அதே போல் உள்நாட்டில் அவரை கடுமையாக விமர்சித்தவர்களையும் அவர் வெறுத்தது கிடையாது. அதே போல் அவர் மிக பெரிய அளவில் மக்களை களத்தில் இறக்கி பெரும் போராட்டங்களை நடத்தியவர். இங்கே கங்கா என்று நினைக்கிறேன் அவர் சொன்னது போல, மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பெண்களை களத்தில் இறக்கி போராடியது என்பது அவர்தான். அந்த அளவிற்கு பெண்கள் வந்து போராட்ட களத்தில் இறக்கப்பட்டது என்பது அதற்கு முன்னதாக இல்லவே இல்லை. குறிப்பாக ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுதும் உப்பு சத்தியாகிரகத்தின் போதும் ஏராளமான பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள்லாம் சிறை சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை அவர் ஏற்படுத்தினார். இந்த போராட்டங்கள் இதிலும் பகை உணர்ச்சி இல்லாமலேயே எதிரியுடன் போராட வேண்டும் என்பதைத்தான் அவர் வந்து ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போல சுதேசி என்கிற ஒரு கருத்தாக்கத்தையும் நான் இப்போ சொன்னது போல, அது சுயமாக, அதாவது சுயராஜ்யம் என்பது எப்படி சுயமாக ஆழ்வது என்பது மட்டுமல்லாமல் சுயத்தை ஆழ்வதும் என்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதோ, அதே போல சுதேசி என்பதையும் ஏதோ உள்நாட்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவது என்ற சொல்லாமல் சத்தியத்திற்கும் புறம்பான எதையுமே பயன்படுத்தக்கூடாது என்கிற பொருளில் தான் அவர் பேசினார். பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் அவருடைய காந்தி பொருளாதாரத்தை நாங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்வதில்லை என்று இடதுசாரி நண்பர்கள் இப்பொழுது காந்தியை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் கூட சொல்லக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இதில் பிரச்சனை என்னென்னா, அவரே அவருடைய பொருளாதார கொள்கைகளை வற்புறுத்தியது கிடையாது. அவர் இருந்த காலகட்டத்திலேயே 2 முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது உயிருடன் இருந்த பொழுதே. முதலில் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த இரட்டை ஆட்சி முறையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது காந்திய பொருளாதார நிபுணர் என்று இன்று எல்லோராலும் உலகளவில் மீண்டும் பரிசீலிக்கப்படக்கூடிய அறிஞர் ஜேசி குமரப்பா, ஜேசி குமரப்பா வந்து பிளானிங் கமிஷனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். பிளானிங் கமிஷன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஒரே ஆண்டில் ராஜினாமா செய்துவிட்டு வெளியில் வந்தார். அவருடைய கட்சியே ஆட்சியில் இருந்த பொழுதும் கூட அவருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது என்பது அதில் கவனிக்க வேண்டும். அப்பொழுது கூட காந்தி தலையிட்டு அவர் ராஜினாமா செய்வது தவறு, நீங்கள் அவரை தொடர்ச்சியாக பதவியில் வைத்துக்க வேண்டும், அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தவில்லை. அதே போல சுதந்திரத்துக்கு பின்னரும் முதல் பிளானிங் கமிஷனுடைய தலைவராக ஜேசி குமரப்பா நியமிக்கப்பட்டு அப்பொழுதும் அவர்
பதவியை விட்டு விலகத்தான் முடிந்ததை ஒழிய பதவியில் தொடர முடியவில்லை. ஏனெனில் அவருடைய பொருளாதார கொள்கை என்பது, காந்திய பொருளாதார கொள்கை என்பதை நடைமுறைப்படுத்த முடியாது என்றுதான் இந்திய அரசாங்கம் நினைத்தது. ஆனால் இன்று இதெல்லாம் எந்த அளவிற்கு ஏற்புடைய ஒன்று, நாம் செய்தது தவறா என்று மற்றவர்கள் பரிசீலிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்திரங்களை விற்றார் என்று நாம் பார்க்கிறோம். எந்திர பயன்பாடுகள் என்பதை குறைக்க வேண்டும் என்று சொன்னார், ராட்ட சுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அவரை பற்றி இன்னொரு முக்கியமான புள்ளி என்னன்னா, அவருடைய காலத்தில் மிக அதிகமாக மைக்கு பயன்படுத்தியவர் அவர்தான் என்பார்கள். அதே போல ரயில் பயணங்கள், ரயிலை பயன்படுத்தியவரும் அவர்தான் என்பார்கள். எனவே அவர் எந்திரங்களை பயன்படுத்துதல் பற்றி அவர் சொன்னதைங்கிறதெல்லாம் கூட அவர் என்ன பொருளில் சொன்னார், எல்லாவற்றிற்கும் நாம் எந்திரங்களை நம்பியிருப்பது என்பதாக இல்லாமல் அது எப்படி மனித உழைப்பை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அளவில் மட்டுமே, அது வேறு பல வழிகளிலும் ரயிலில் போவது அப்படின்னா ஒரு சுறு சீக்கிரமாக போகலாம், அந்த மாதிரியான கால விரைவு என்பது தடுக்கப்படுகிறது என்பது போன்ற காரணங்களுக்காக மிக குறைந்த அளவில் நாம் எந்திரங்களை பயன்படுத்துவது என்கிற நிலையைத்தான் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதே போல் அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். லட்சக்கணக்கில், அப்படி லட்சக்கணக்கான மக்கள் வரும்பொழுது மைக் பயன்படுத்துவது என்பதெல்லாம் தவிர்க்க இயலாத ஒன்று என்பதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட்டார் என்பதையும் நாம் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த முக்கியமான பல பார்வைகள் அவர் மாறுபட்டிருந்தது என்பதுதான். முதலில் இந்தியாவை அவர் எப்படி கற்பிதம் செய்தார், கன்சீவ் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு முன்னதாக இருந்த தலைவர்கள் இங்கே யார் இருந்தாங்க, அரவிந்தர், பாலகங்காதர திலகர், இவங்களெல்லாம் வந்து தீவிர போராட்டக்காரர்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் நம்முடைய கோபாலகிருஷ்ண கோகலே, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடியவர்கள் என்கிற பெயரில் அன்று சுதந்திர போராட்ட தலைவர்கள் என்பது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் நடந்த சுதந்திர போராட்டம் என்பது எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்கணும். 1905 வங்கம் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. வங்கத்தில் வந்து முஸ்லீம் வங்கம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கிழக்கு வங்கம், இப்படி இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் என்பதாக வங்கம் ரெண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது இந்தியா பூராவும் கொதித்தெழுந்தது. முதல்ல அப்போ தான் வந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது, பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சி. நம்ம பாரதியார் கூட அந்த எழுச்சியை பற்றி ரொம்ப பிரமாதமாக எழுதுவார். அவர் எவ்வளோ பெரிய அந்த மாபெரும் எழுச்சி என்றெல்லாம் அவர் குறிப்பிடுவார். அவர் அன்னைக்கு இந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்களானால் இவர் நம்ம அரவிந்தர், திலகர் இவங்கள்லாம். அந்த போராட்டம் எப்படி இருந்தது என்றால், வெகு மக்கள் அதில் இறக்கப்படவே இல்லை, மக்கள் இறங்கி போராடலை. மாறாக ஒரு சில இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக உயர்சாதி இளைஞர்கள், அவர்கள் வந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் பிரிட்டிஷ்காரர்களை சுட்டார்கள், கொன்றார்கள். அப்படி கொன்றவுடன் அப்போ தான் இந்த மாதிரி 3 வருஷம் 2 வருஷத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த விசாரணைலாம் நடத்திட்டுருக்கதில்லை. பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு வாரத்துக்குள் விசாரணை முடித்தார்கள். அவங்கள சுட்டவர்களும் நாங்கள் சுட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு என்ன உங்களுடைய கடைசி ஆசை என்று மரபுக்காக கேட்கிற பொழுது, நான் தூக்கில் ஏறும் பொழுது என் கையில் பகவத்கீதையை வைத்துக்கொண்டு நான் தூக்கில் ஏற வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அனுமதிக்கப்பட்டு அப்படி அவர்கள் தூக்கில் தொங்கினார்கள். குத்ராம் போஸ் போன்றவர்களுடைய கதைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த முதல் கட்டமாக இப்படியெல்லாம் பிரிட்டிஷ்கார அதிகாரிகளை கொன்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கியால் அவர்கள் சுட்டு கொன்றிருக்கிறார்கள், செத்தவர்கள் வெள்ளையர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் யாரை குறிவைத்து சுடுவதற்கு முயற்சித்தார்களோ அவர்கள் சுடப்பட்டதில்லை. ஒரு விஷயம் நம்மெல்லாம் பேசாத ஒரு விஷயம், பகத்சிங் கூட யாரை சுடுவதற்கு அவர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் சுட்டாரோ அது அவர் அல்ல, வேறொருவர் தான் அன்று சுடப்பட்டார். அதுக்கு பிறகு வந்து அவர்கள் அறையில் இருந்த சுவரொட்டிகளில் பழைய சுவரொட்டி கிழிச்சிட்டு யார் கொல்லப்பட்டாரோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கொண்டு போய் ஒட்டினார்கள் என்பதெல்லாம் இன்று வரலாறு. எனவே இப்படியான ஒரு சூழல் அன்று இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கே வருகிறார். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் தரப்பட்டது பற்றி நண்பர்கள் சொன்னார்கள். அவர் இங்கே வரும்பொழுது அவர் என்ன கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து பல்வேறு விதமான போராட்டங்களையும் அவர் நடத்தி இங்கே வருகிறார். வந்தவுடன் அவர் முதலில் என்ன நினைக்கிறார்னா, இந்திய அரசியலில் நாம் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறார்.
அப்பொழுது யாரிடமாவது இது குறித்து நாம் கருத்துக்கள் கேட்கலாம் என்று அவர் யாரை சூஸ் பண்ணுறாருன்னா, அரவிந்தரை சூஸ் பண்ணல, பாலகங்காதர திலகரை சூஸ் பண்ணல, கோபாலகிருஷ்ண கோகலே சூஸ் பண்ணுறார். அவர் வந்து ஒரு 38-40 வயசில் வந்து இறந்து போன ஒரு சுதந்திர போராளி. அவருடைய அப்ரோச்சுங்கிறது இவருடைய அப்ரோச்சில் வந்து முற்றிலும் வேறுபட்டது. அவரை சந்திக்கிறதுக்காக இவர் கப்பலில் டிக்கெட் எடுத்துட்டு குடும்பத்துடன் ஏறும் பொழுது அவர் லண்டனுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு பிறகு கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் லண்டனுக்கு போய் அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவருக்கு வந்து அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்கிறார். என்ன அறிவுரைனா, தம்பி, ஏன்னா அவருக்கு வந்து அவரை ஒருத்தர் பிரதமர்ல ரொம்ப சின்ன பையன், நீ வந்து 22 வருஷம் இங்கே போராட்டம்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த தென்னாப்பிரிக்காங்கிறது வந்து ஒரு சின்னோண்டு ஊர், அதுலேயும் நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வச்சு அந்த போராட்டம் நடத்தினேன், அங்கே இந்தியாவுக்கு போய் நீ பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு தேசம், இப்போ வந்து பாகிஸ்தானும் இந்தியாவுடன்றது என்பதை கவனத்தில் கொள்ளணும். பல மாதிரி மக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மறுபடியும் வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், தலித்துகள் இருக்கிறார்கள், இப்படிலாம் இருக்காங்க. நீ முதல் 2 வருஷமாவது நீ வந்து இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் நீ வந்து இந்த அரசியல் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. காந்தி அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்த பிறகு இந்தியாவில் நடந்த அத்தனை போராட்டங்களிலும் போய் அவரும் பங்கேற்பவராக, வேடிக்கை பார்ப்பவராக எல்லாவற்றையும் கலந்து கொண்டு வந்து கடைசியாக அவர் அறிவித்த முதல் போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் அறிவித்த முதல் போராட்டம் கிலாபத் இயக்கம். அங்கே தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், கிலாபத் இயக்கங்கிறது என்ன, இந்தியா பிரச்சனை கூட கிடையாது, அது உலகளவிலான முஸ்லீம்களுக்கான ஒரு பிரச்சனை. முஸ்லீம்களுக்கான ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இந்திய அளவிலான அனைத்து மக்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் அறிவிப்பதனுடைய நோக்கம் என்ன, இந்தியா என்பது வெறும் இந்துக்களின் நாடு அல்ல. இந்தியாவில் அப்பொழுது இன்றைய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 30% வந்து இன்றைக்கி 30-35%, இன்றைக்கி வந்து 15-16-17% வரைக்கும் இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்போ 25-30% வரைக்கும் இருந்தாங்க முஸ்லீம்கள். அவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதுவரைக்கும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அது எப்படி நடந்துச்சு, குஜராம் போஸ் மற்றவர்களும் தூக்கில் ஏறும்பொழுது உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டபொழுது பகவத்கீதை வச்சுருந்தாங்க ஏறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு பீரியட் அது. அப்படி தான் பாரதியாரெல்லாம் அந்த எழுச்சியை பற்றியெல்லாம் ரொம்ப தீவிரமான பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்த காலகட்டம். அத்தனை பேரும் பகவத்கீதைக்கு உரை எழுதினார்கள். நம்முடைய பாரதியாருடைய உரை என்பது தமிழில் வந்த ஒரு மிகச்சிறந்த உரையாக இருந்தது. எல்லோரும் உரை எழுதி கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து இவர் வந்து கிலாபத் இயக்கத்தை நடத்துகிறார். அப்படி கிலாபத் இயக்கம் நடத்தும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவென்று பார்க்க வேண்டும். இந்த அரவிந்தருடன் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த அதாவது வீட்டிலேயே அரவிந்தருடைய வீட்டிலேயே அந்த வெடிகுண்டு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு பெரிய அழிவு ஏற்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட 22 பேர் அரவிந்தர் உட்பட கைது செய்யப்படுகிறார்கள். அதில் வந்து மற்றவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அரவிந்தருடைய தம்பி ஒருவருக்கு கூட மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. அரவிந்தர் வந்து தப்பி வெளியே வருகிறார், அதாவது விடுதலையாகி வெளியே வருகிறார். அப்படி விடுதலையாகி வெளியே வருவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சிறையில் கைது செய்யப்பட்டு இருந்த அந்த 22 பேர்களில் ஒருவர் அப்ரூவராக மாறி இங்கு வெடிகுண்டு செய்தது எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறார். அந்த அப்ரூவரை இவர்கள் உள்ளே ஒரு துப்பாக்கி வரவழைத்து சுட்டுக் கொள்கிறார்கள். சிறைச்சாலை அனுபவங்கள் பற்றிய அவருடைய புத்தகம், அரவிந்தருடைய புத்தகம் ஒரு 60-70 பக்கத்தில் இருக்குது, அதை வாங்கி படிச்சுப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். தமிழில் வந்து நீங்கள் வந்து அவங்க அந்த நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்காது. சிறைக்குள்ளே அவருக்கு இருந்த கஷ்டங்கள், போக்குவரத்து எல்லாம் பண்ணதெல்லாம் எழுதியிருப்பார். துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டது மட்டும் இருக்காது, திடீர்னு நான் மட்டும் விடுதலை ஆகினேன் அப்படி தான் எழுதார். ஒரு பெரிய மகான் உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது நீங்கள் மற்றபடி அந்த வழக்கு விவரங்கள் நம்ம நெட்டில் நிறைய கிடைக்கும். அந்த வழக்கு விவரங்களை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நினச்சிருந்தெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது ஏற்கனவே ஒருத்தர் வந்து அங்கே அப்ரூவர் ஆகிறார், உடனே என்ன திட்டமிடுறாங்கன்னா வெளியில் வந்து துப்பாக்கியெல்லாம் வரவழைக்கிறாங்க. வரவழைச்சிக்கிட்டு அதில் ஒருத்தர் வந்து போய் அவரை பார்க்குறாரு, யார் இந்த அப்ரூவராக மாறினாரு, நானும் அப்ரூவராக மாறுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோங்கிறாரு. சரி நம்ம பேசுவோம், நான் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேரேன், நீ வந்து உனக்கு உடம்பு சரியில்லை வா, நம்ம இங்கே இதெல்லாம் பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அவர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவரை சுடுகிறார். சுட்ட உடனே கொஞ்சம் தூரம் ஓடி ஓடி விழுந்து கடைசியாக அவர் வந்து செத்து போகிறாரு. இவர் வந்து கைது பண்ணப்படுகிறார். கைது பண்ணப்பட்டு அவர் வந்து கடைசியாக தூக்கிலிட்டப்படுகிறார். மற்றவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள்.
இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருந்த விஷயங்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிக பெரிய அளவில் மக்களை திரட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கம் என்று நடத்தப்பட்டு, அது வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள், பெண்கள், தலித்துகள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பலதரப்பினர், வெறும் உயர் சாதி பார்ப்பனர்கள் என்பதாக மட்டுமில்லாமல் அத்தனை மக்களையும் களத்தில் இறக்கியது என்பதை உலகமே வியந்து பார்த்தது. அப்பொழுது திலகர் எழுதினார், அரசியல் என்பது சாதுக்களுக்கான இடமில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு அவர் எழுதினார். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலமாக எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அவர்களால் சாதிக்க முடியாததை காந்தி தான் சாதித்தார் என்பதை நான் வரலாற்றை படிக்கும் பொழுது தான் நான் விளங்கிக் கொள்ள முடியும். அதில் முக்கியமாக அவர் சொன்ன செய்தி இருக்கு பாருங்க, அதாவது இந்த நாடு என்பது வெறுமனே இந்துக்களின் நாடு அல்ல, இதை வெறும் இந்துக்களின் நாடாக நீங்கள் ஆக்குவது என்பதை நாம் ஏற்க முடியாது. இது இந்துக்களின் நாடு, இது கிறிஸ்தவர்களின் நாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக இது முஸ்லீம்களின் நாடு. ஏனெனில் அத்தனை முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிட முடியாது. அதே போல இது தலித்துகளின் நாடு. இப்படி பல்வேறு அம்சங்கள் அவர் அதில் உள்ளடக்கி அவர் பேசிய அந்த செய்தி என்பது அவர்களுக்கு அச்சத்தை விளைவித்தது. 1925 அதாவது அவர் வந்து மிக தீவிரமாக இங்கே இறங்கி 1925 அவர் பெரிய தலைவராகி விடுகிறார். அந்த கட்டத்தில் முதலில் இங்கே RSS தொடங்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அந்த தொடங்கப்பட்ட RSS அந்த கணத்தில் இருந்தே காந்தியை அவர்களுடைய முதல் எதிரியாக பாவித்தார்கள் என்பதை நாம் நோக்கும் பொழுதுதான் அவர் மேலே இங்கே வைக்கக்கூடிய பல விமர்சனங்கள் நம்முடைய அசட்டுத்தனங்களினாலும் மடத்தனங்களினாலும் வைக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்றில் அப்பொழுதே அவரை சொல்வதற்கு முயற்சிகள் செய்தார்கள். கோட்ஸே சொல்வாங்க, கடைசியாக நீ ஏன் அவரை கொன்றாய் என்று கேட்ட பொழுது அவருடைய வாக்குமூலத்தில் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு 50 கோடி ரூபா கொடுக்க சொன்னார், அதனால தான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் என்கிற சொல் உருவாக்கப்பட்டதுங்கிறது சுதந்திரத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 1937-38 தான். ஆனால் அதற்கு முன்னதாகவே இதே கும்பல் அவரை சொல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதனுடைய பொருள் என்ன, அந்த பாகிஸ்தான்ங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது, அவர் இப்படி இந்த நாடு எல்லோருக்குமான நாடு, இது வெறும் ஒரு மதத்திற்கான நாடு அல்ல என்பதை வற்புறுத்திய ஒரே காரணத்திற்காகத்தான் அவரை அவர்கள் குறிவைத்து தாக்கினார்கள் என்பதையும், இன்றைக்கும் திருப்பி திருப்பி அவருடைய புகைப்படத்தை கூட ஒரு சுட்டு நசுக்கக்கூடிய அளவிற்கு வெறிகொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். பல விஷயங்கள் இங்கே கூட மிகச்சிறப்பாக உரையாற்றிய நம்முடைய தோழர் கங்கா இந்த வருணாச்சிரமம் பற்றி அவருடைய கருத்தை பற்றி குறிப்பிட்டார். வருணாச்சிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் என்று 2-3 முறை சொன்னார். அதுவும் ரொம்ப பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னால் நான் சில விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த அவர் வந்து 22 வருஷம் எங்கே இருக்கார், தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். அந்த 22 வருடத்திலும் அவர் வந்து ஒரு முஸ்லீம் வணிகர் ஒருத்தருக்கு லீகல் அட்வைஸராக அங்கே போகிறார். அப்போ அவருடைய ஊதியம் வந்து வருடத்திற்கு 6000 பவுண்டு. அன்றைக்கு 6000 பவுண்டு அப்படிங்கிறது ஒரு மிக மிக பெரிய தொகை. அங்கே அவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர் அழைத்து செல்கிறார். அப்போவே அவருக்கு நிறைய பிள்ளைகள், ஏன்னா அவர் 16 வயசு 18 வயசுல திருமணம் ஆகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே 2 கம்யூன்களை அமைக்கிறார். டால்ஸ்டாய் கம்யூன் என்று ஒன்று, இன்னொரு கம்யூன், 2 கம்யூனை வந்து அவர் அமைக்கிறார். இந்த கம்யூன் அப்படிங்கிறது என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய அந்த பாணியில் மற்றவர்களெல்லாம் ரொம்ப சாதாரணமான தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய வருஷ வருமானமே ஒரு 20-30 பவுண்டு என்கிற அளவில் தான் இருந்தது. எல்லோரும் ஒன்றாக தங்கி எல்லோரும் அவருடைய ஊதியங்களை எல்லாம் ஒன்றாக போட்டு எல்லோரும் சமமாக வாழ்வது என்பது மட்டுமல்லாமல், சமமாக வாழ்வது என்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வேலைகளையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் மலமுள்ளுவது உட்பட என்பதை அவர் அங்கே நிபந்தனையாக்கினார். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் வந்து நீங்கள் சாதி அடிப்படையில் மலமல்லக்கூடிய சாதியைச் சேர்ந்தவர் அல்ல, ஆனால் அவருடைய மனைவி உட்பட எல்லோரும் அவர்களுக்கு உள்ள நாட்களில் அந்த வேலையை செய்ய வேண்டும். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது. நீங்கள் அவருடைய தென்னாப்பிரிக்க அனுபவங்கள் புத்தகத்தை படிக்கும்பொழுது தெரியும் என்னென்னா, ஒரு நாள் ஒரு தமிழ் கிறிஸ்தவர் ஒருவர், தலித் கிறிஸ்தவர் ஒருவர், அவர் வந்து அந்த கம்யூனில் மாடியில் தங்கியிருக்கிறார். அந்த மாடிக்கு வந்து அப்பொழுதுலாம் இப்போ இருக்கிற மாதிரியான ஃப்ளஷ் அவுட் இல்லை, வந்து காலையில் போய் அங்கே தேங்கி இருப்பதையெல்லாம் வாளியில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய பெரிய குழியில் கொட்ட வேண்டும். அன்றைக்கு அந்த பணி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுனால் கஸ்தூர்பா காந்திக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போலாம் அந்த அம்மாவுக்குலாம் வயசு குறைவான வயது, அவங்க வந்து மேலே போகிறாங்க. போய் அதை ஊற்றி தலையில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது மரத்தாலான படிகள், அது தடுக்கி விழுந்து மூஞ்சிலாம் மலம் அடிந்து விடுகிறது. கீழே இறங்கி வந்தோடனே காந்தியை பார்த்தோன்னே கத்துறாங்க, அவங்க இப்படியெல்லாம் எங்களை போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, எங்களெல்லாம் இப்படி பண்ணுறீங்களேன்னு. உடனே அவர் சொல்கிறார்,
உனக்கு மாதம் 6 பவுண்டு நான் உனக்கு வந்து ஜீனியர் ஆஃபீஸர் தந்துடுறேன், உன்னை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். பிறகு எல்லோரும் வந்து சமாதானம் பண்ணி கடைசி கட்டத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து அவருடன் அனைத்து பணிகளையும் பகிர்ந்து இறந்து போகிறாங்க அவங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து நீங்கள் வந்து மலமல்ற வருணத்தைச் சேர்ந்தவர் அல்ல. எந்த காலகட்டத்தில் அவர் வருணம் என்பதையெல்லாம் அவர் வந்து அதிகமாக பேசாமல் இந்த தீண்டாமை ஒழிப்பு என்பதை மட்டுமே பேசினாரோ, அந்த காலகட்டத்தில் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது தான் சார்ந்த பிறருடைய வாழ்க்கையிலேயோ அவர் வந்து இந்த வருணாசிரமத்தை கடைபிடிக்கவில்லை என்பதை நாம் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பல விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊர்க்காரர் ஒருத்தருடைய ஒரு தகவலும் இருக்கிறது. அதே போல் வந்து அச்சுதப்பட்டவர்தன் என்று ஒரு அந்த காலகட்டத்தில் ஐசிஎஸ் பதவியெல்லாம் படித்தவர் அந்த அவர் வந்து காந்திய போராட்டத்தில் தன்னுடைய பதவியெல்லாம் எத்தனை பேர் வர்றாங்க, அவர் வந்துடுறார். ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு அவர் ஒரு ஜெயிலில் இருக்கார், காந்தி இன்னொரு ஜெயிலில் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அப்போல்லாம் இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸ் எல்லாம் கிட்டுக்கிட்டுனு வரக்கூடிய காலகட்டம்லாம் இல்லை. கேள்விப்படுகிறார் காந்தி அச்சுதப்பட்டவர்தன் தன்னுடைய சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள்லாம் வியந்து போவீங்க. என்ன பிரச்சனைனா, அவர் வந்து காந்தியினுடைய கருத்தை ஏற்று தினமும் மலமல்லுவது என்பதை அவர் வந்து ஒரு கடமையாக செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரி, அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீ உயர் ஜாதியைச் சேர்ந்தவன், அவர் வந்து பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர், அதனால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறான். செய்யக்கூடாதுன்னா நான் அப்படி கிடையாது, மற்றவர்கள் நீ செய்ய சொல்கிற அப்படிங்கும் பொழுது என்னை செய்ய சொல்லு, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார். அந்த செய்தி காந்திக்கு தெரிந்தவுடன் காந்தி கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை நீங்கள் வந்து அவருடைய அந்த ஒர்க்ஸில் படித்து பாருங்கள். அது வந்து நீங்கள் அச்சுதப்பட்டவர்தான் காந்தி அந்த லெட்டர் டு தி ஜெயில் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி போட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது படிக்கலாம். காந்தியினுடைய அந்த இங்கிலீஷ் ரொம்ப அற்புதமான இங்கிலீஷ். அது மட்டுமல்ல, அவருடைய டிராஃப்டிங் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். மிக குறைந்த வார்த்தைகளில் ஒரு அடிமை நாட்டை சேர்ந்த ஒரு கைதி எழுதிய கடிதம், இவரும் ஜெயிலில் தான் இருக்கார், ஒரு கைதி எழுதிய கடிதமாக இருக்காது, அவ்வளவு லீகலாக சொல்லி அவன் சொல்கிறத நீ வந்து பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். இது நீ யோசிச்சு பாருங்கள், எவனாவது ஒருத்தன் அதுவும் வந்து காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நான் வந்து மலமல்லுவேன்னு சொல்லி ஒருத்தர் போராட்டம் நடத்துகிறான்னா, எத்தகைய மனமாற்றத்தை அவர் அன்று மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கிறார் என்பதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னொருத்தர் வந்து நம்ம இங்கே நம்ம இவர் கல்யா முஸ்தபா நம்ம கொடிக்கால் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், பெரியவர், எனக்கு ரொம்ப மேலே ரொம்ப பற்று உள்ளவர். ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் அழுதார். ரொம்ப வயசாகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இவ்வளோ இவங்களுக்குலாம் நண்பர்களுக்குலாம் தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன இது தொடர், என்ன ஆச்சு என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துட்டு உங்கள்கிட்ட தான் பயந்துக்கணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, வந்து அவருடைய வீடு வந்து இங்கே வந்து அந்த பக்கத்தில் வந்து அந்த கேரள அரண்மனை இருக்குது, அந்த ஊர் என்ன ஊர், பத்மநாபபுரம் அரண்மனை, பத்மநாபபுரம் ஒரு அரண்மனைக்கு பக்கத்தில் சேரியில் எங்களுடைய வீடு. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் ஒரு பேரெலாம் அந்த என்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கேன். வந்து ஒருத்தர் ஒரு வடநாட்டு பார்ப்பனர், காந்தி கருத்து உள்ளவர், எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ காந்தி சொன்னார், வந்து நீங்கள் உயர்ஜாதிக்காரர்கள் முதல்ல இறங்கி போய் தலித்துகள் வீட்டில் நீங்கள் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சொல்கிறத ஏற்று அவர் இங்கே வந்தார். வந்து அவர் வந்து அங்கே நாங்களும் தங்குறோம்னு சொன்னோம், தங்க சொன்னோம். எங்கள் வீட்டில் இப்படி வசதியெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டில் அந்த 10,000 நெல் போட்டு வைக்கிற 10,000 10,000 இருக்கும், அந்த 10,000 மேலே தான் அவர் பாய் விரித்து படுத்திருப்பார். அவர் தினசரி போய் மக்களுக்கெல்லாம் சேவை செய்வார், தலித் மக்கள் மத்தியில் சேவை பண்ணுவார். அப்படி இருந்தார். அவர் இறந்து போன பொழுது என்னுடைய நான் திருமணமாகி என்னுடைய பையன் பிறந்தவுடனே அந்த பையனுக்கு அவர் பேரை தானே வச்சுருக்கேன், முஸ்லீமான பொழுதும் கூட அந்த முஸ்லீம் பேரையும் சேர்த்து அந்த பேரை வந்து நான் வந்து மாற்றாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவோ இருக்கு ஒரு உணர்ச்சி உணர்ச்சியை விட்டு நம்ம காந்தி கீதி பற்றி நான் எழுதிட்டுருக்கேன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து இன்றைக்கி சொன்னது அப்படிங்கிறது நான் தனியாக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு டக்குன்னு அந்த பேர்கள் தான் சொல்ல தெரியல ஒழிய, மற்றபடி வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய மனமாற்றத்தை அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மந்திர சக்தியுடன் தான் ஏற்படுத்தினார். ஷாகித் அமீத் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு சபால்டன் ஸ்டடீஸ் ஆசிரியர்,
அந்த சபாத் ஸ்டடிஸ் 9 வால்யூமில் ஒரு வால்யூமில் அவருடைய கட்டுரை ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோடு பண்ணி பார்க்கலாம். ஷாஹித் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தின்னு போட்டிங்கனாலே அந்த கட்டுரை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஒரு 50 பக்கம் உள்ள ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை என்னென்னா, 1917 வாக்கில் அதாவது காந்தி இங்கே வந்து அப்போ தான் வந்து இந்திய மக்கள் மத்தியில் வந்து சேவைகளை தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து தெற்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயங்கள், அங்கே வதந்திகள் பரவுது. என்ன மாதிரி வதந்திகள்னா, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அவருடைய மகன் வந்து சாக கிடந்தான், அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா கோயிலுக்கு போனார், எல்லாம் மருத்துவத்தையும் பண்ணார், ஒன்றுமே ஆகலை. கடைசியாக காந்தியை வேண்டிக்கிட்டாரு, அடுத்த நாள் வந்து ஒரு குணமாயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு லெட்டரில் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து கொடுத்தனுப்புவார். அதை வாங்கி படிக்கிறவங்க என்ன செய்யணும்னா, ஒரு 20 பேருக்கு அதை எழுதி அனுப்புவாங்க. இப்படி லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து செய்திகள் இது மாதிரி பல இதை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி அவர் போட்டிருக்காரு அப்படியே என்ன மாதிரியான செய்திகள்லாம் பரவச்சுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மித்து கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து இறங்கி வேலை செஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது தான் பிரிட்டிஷ்காரர்களும் மற்றவர்களும் ஒரு அச்சம் ஏற்பட்டது என்பது மட்டுமல்ல, ஒரு பெரிய மனமாற்றம். இப்போ எப்படி பாரதியாருக்கு மனமாறியது என்று நண்பர் குறிப்பிட்டார் இல்லையா, உண்மை அது. அவரெல்லாம் வந்து ஒரு அது வரைக்கும் அவங்களும் பாரதி வந்து அந்த வவுசி ஒருத்தரெல்லாம் வந்து அந்த சேஞ்சை வந்து வெளிக்காட்டல. ஆனால் நம்ம மற்றவர்கள் அவ்வளோ பேரும் அந்த மாற்றங்களை வெளிப்படுத்தினார்கள். பாரதியார் இறந்து போனார் உடனடியாக கொஞ்சம் காலகட்டத்தில். வாவிசையரெல்லாம் காந்திய வழிக்கு திரும்பினார்கள். வாவிசையர் ஒரு காலத்தில் சாவர்கருடன் இருந்து அவங்க வந்து கடலில் நீந்தி தப்பிச்சு வந்தவங்க. அவரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பின்னால் வந்து அவரும் இளம் வயது இறந்து போகிறார். இருந்தபோதிலும் கூட கடைசி கட்டத்தில் வந்து காந்திய வழியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மனமாற்றம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்கள். ஒரு வாவேஸ்வையர் வந்து அவர் தன்னுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் தலித் பிள்ளைகளை வந்து பார்ப்பன பிள்ளைகளுக்கு தனியாக சோறு போட்டார் அப்படின்னு சொல்லி தான் பெரிய பிரச்சனையே வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய திருத்தம் ஏற்பட்டது. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் பாருங்கள், அது அதுக்கே அது வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றிய வரலாறுலாம் எழுதியிருக்காங்க. அன்றைக்குள்ளே அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஒரு குடும்பத்து பிள்ளைகளை மட்டும் அவர் வந்து அவங்க வீட்டில் சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வந்து அவரை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக சோறு போடுறாங்க. அதுதான் பிரச்சனை உண்டாகுது அன்றைய கட்டத்தில். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையில் கூட வந்து அவர் என்ன வந்து காந்திகிட்ட போய் நிலைப்பாடு கேட்குறாங்க, இது இப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்கிற உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து அந்த பெற்றோர்களிடம் அந்த குழந்தைகளோட பெற்றோர்களிடம் இது வாக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம், நாங்கள் வாக்கு கொடுத்தோம். நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்துடக்கூடாது. சரி, அவங்களுக்கு மட்டும் என்ன நீங்கள் எக்ஸிபிஷன் வச்சுருங்க, ஆனால் இனிமேல் அப்படி நிபந்தனை வைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க முடியாது என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிவியுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வாவிசையர் வந்து எழுதிய ஒரு புத்தக விமர்சனத்தை சமீபத்தில் நான் படிக்க நேர்ந்தது. அந்த புத்தக விமர்சனம் என்னென்னா, முதல் முதலில் ஒருத்தர் வந்து திருக்குறானை வந்து மொழிபெயர்க்கிறாரு. சில சாப்டர்ஸ் அநேகமாக அந்த மொழிபெயர்த்தவர் வந்து நீங்கள் திருநறையூர் ஜவ் தவ்ஷாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல தமிழில் ஒரு மொழிபெயர்க்கிறார். அந்த மொழிபெயர்த்த உடனே அதை வந்து வாவிசையர் படிச்சுட்டு ஒரு பத்திரிகையில் வந்து அவருடைய பத்திரிகையில் வந்து விமர்சனம் எழுதுகிறார். அந்த விமர்சனத்தை முழுசாக படித்தேன். வரிக்கு வரி அவர் எழுதுறாரு, எப்படி வந்து நீங்கள் வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு மதத்தை எல்லாத்தையும் அணைத்துக் கொள்ளக்கூடிய மதமாக இருக்குது, எவ்வளோ சிறந்த மதமாக இருக்குது, இவ்வளோ அற்புதமான கருத்துலாம் இருக்குது, இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் போச்சே, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லி முடிப்பார்கள். இப்படியான ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை இந்திய சூழலில் ஏற்படுத்திய ஒருவராக காந்தி இருந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டும்.